AR4 டெக் நிறுவனத்துடன் சோடியம் எனர்ஜி நிறுவனம் இணைந்து இந்தியாவில் சோடியம் அயன் பேட்டரிகள் அறிமுகம். சோடியம் அயன் பேட்டரிகள் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமாக திகழும் சோடியம் எனர்ஜி நிறுவனம் பாரம்பரிய பெட்ரோல் வாகனங்களை மின்சார வாகனங்களாக மாற்றுவதற்கான புதுமையான தொழில்நுட்பங்களை வழங்குவதில் முன்னோடி நிறுவனமாக திகழும் AR4 டெக் நிறுவனத்துடன் இணைந்து இந்திய சந்தையில் சோடியம் அயன் பேட்டரிகளை விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் பரந்து விரிந்த செயல்பாடுகளை கொண்டுள்ள AR4 டெக் நிறுவனத்துடன் சோடியம் எனர்ஜி நிறுவனம் இணைந்து பாதுகாப்பான, நம்பகமான மற்றும் குறைந்த விலையில் பேட்டரிகளை விற்பனை செய்ய இருப்பதோடு குறைந்த விலையில் விவசாய உபகரணங்கள் மற்றும் வணிக வாகனங்களை மின்சாரமயமாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. மேலும் சோடியம் எனர்ஜி நிறுவனத்தின் முதன்மையான விநியோகஸ்தராக AR4 டெக் நிறுவனம் இந்தியாவில் உள்ள போக்குவரத்து மற்றும் ஆற்றல் சேமிப்பு சந்தைகள் மற்றும் ஏற்றுமதிக்கான தயாரிப்புகளை உருவாக்கும். இதுகுறித்து சோடியம் எனர்ஜி நிறுவனத்தின் இணை நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பாலா பச்சைப்பா கூறுகையில், நா அயன் பேட்டரிகளுக்கான தெளிவான தரநிலைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் இல்லாததோடு உள்ளூர் உற்பத்திக்கான சுற்றுச்சூழல் அமைப்பு இன்னும் முறையாக இல்லை. அதற்கான நிதி, மானியங்கள் மற்றும் சாதகமான ஒழுங்குமுறை அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் இந்தியாவில் சோடியம் அயன் பேட்டரிகளுக்கு மாறுவதை அரசு வேகப்படுத்த வேண்டும். சோடியம் அயன் பேட்டரிகள் மற்ற வகை பேட்டரிகளை விட பாதுகாப்பு குறைந்த விலை மற்றும் நீண்ட ஆயுட்காலம் உட்பட பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளன. பெரிய மேடுகளில் ஏறும் வாகனங்கள், அதிக சுமைகளை கொண்டு செல்லும் மின்சார வாகனங்களுக்கு வேகமான சார்ஜிங் மற்றும் அதிக டிஸ்சார்ஜ் விகிதங்கள் தேவைப்படுகின்றன. அதற்கு இந்த பேட்டரிகள் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பேக்கப் பவர் சப்ளை, சோலார் எனர்ஜி ஸ்டோரேஜ் மற்றும் பெட்ரோல் வாகனங்களுக்கான ஸ்டார்டர் பேட்டரிகள் போன்றவற்றிற்கும் இந்த சோடியம் அயன் பேட்டரிகள் சிறப்பானதாக இருக்கும் என்று தெரிவித்தனர். சோடியம் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடுங்க, நாங்கள் சிங்கப்பூர் கம்பெனி. நாங்கள் வந்து முத முதல்ல சோடியம் அயன் செல்லை டெவலப் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. இப்போது மற்றவங்களோட ஒர்க் பண்ணி செல்லை டெவலப் பண்ணி அவங்களோட செல்லை லோக்கல் மார்க்கெட்டில் AR Tech ப்ரைவேட் லிமிட்டடுன்ற கம்பெனியோட லான்ச் பண்ணியிருக்கோம். தற்சமயம் சோடியம் பேட்டரி பல வருஷங்களாக எல்லாருமே இது வருமா வராதான்ற மாதிரி க்வெஸ்சனில் இருந்தாங்க. இப்போ வந்து சோடியம் டெக்னாலஜி இன்றைக்கி வரும்ன்ற உண்மைக்காக நாங்கள் இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லா சப்போர்ட்டு தேவைகள் எல்லாத்தையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் எல்லாமே பேட்டரியெலாம் ஃபிட்டாக இருக்கும், அதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே உள்ளே. இந்த இது வந்து இந்த வண்டியில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் இந்த பேட்டரியை 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் சார்ஜரோட விலை வண்டி விலை விட அதிகமாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் இதில் இந்த பேட்டரியில் மட்டும் ஃபாஸ்ட் போட் சார்ஜ் போட்டாலும் ஸ்லோ சார்ஜ் போட்டாலும் லைஃப் மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து புது டெக்னாலஜிங்க, இப்போ தான் வந்திருக்கு. இது உள்ளே இருக்கிற மெட்டீரியல், நார்மலாக பேட்டரியில் நிறைய மெட்டீரியல் வந்து ரேர் எர்த் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல்லாம் இது எதுவுமே கிடையாது. இதில் இந்த கேத்தோடு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த கேத்தோடு கெமிஸ்ட்ரி வந்து சோடியம் குப்ரிக் ஃபெரோ மேக்னோ ஆக்சைடுங்க. ஸோ இதில் வந்து கோபால்ட் கிடையாது, நிக்கல் கிடையாது, மற்ற அதர் மெட்டீரியல்ஸ்லாம் இதில் கிடையாதுங்க. அது இல்லாத இதில் பாண்டிங் மெட்டீரியல்லையும் அக்வஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. பாண்டிங் மெட்டீரியல் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸானது இல்லைலாம் வந்து லைக் ஆல்கஹாலிக் பாண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அக்வஸ் பாண்டிங் இருக்கிறதுனால இது மச் மோர் சேஃப்டிங்க.